இந்த மூன்றாவது நாள்லையும் மூன்றாவது நாள் ஜபத்திலையும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஸ்தோத்திரம். இந்த தம்பி எங்கேருந்து வந்திருக்காரு? ஓ சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். அமைதியாக இருந்து கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? உங்களை தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அமைதியாக கேளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிப்போம். ஸ்தோத்திரம். ரோமர் 14:17. ரோமர் 14:17 படிங்க. ரோமர் 14:17. ஆமா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், அது நமக்கு தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அங்கே போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமாதானமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், நீதியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு சமாதானம், தேவனுடைய ராஜ்யம் சமாதானமாக இருக்கிறது என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த சமாதானம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 29:11 நம்ம பார்த்தோம்னா, சங்கீதம் 29:11, கிஃப்ட் ஆஃப் காட், இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். சமாதானம் தேவனுடைய ஈவ. படிங்க. ஆமாம், சமாதானம் அவருடைய ஜனத்துக்கு அருளுகிறார். கர்த்தர் கொடுக்கிறார். இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். நீங்களும் நான் அவருடைய ஜனம். எப்படி தெரியும் அவருடைய ஜனம்? எப்படி தெரியும்? நீங்கள் அவருடைய ஜனமா சொல்லுங்க. நீங்கள் அவருடைய ஜனமா? ஆமாம். அவருடைய பிள்ளையா? ஆமாம். எப்படி தெரியும்? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவான் 1:12, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் இயேசுவின் பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். தெரியுமா உங்களுக்கு? நிச்சயமா தெரியும். நான் யாரு? இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பெலன் கொடுக்கிறார். அப்புறம் சமாதான முறையில் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சித்தம். பிசாசு தான் சபிப்பான். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? ஆமாம், சமாதானம் கொடுக்கிறார். பீஸ் அபண்டன்ட்.
மிகுந்த சமாதானம் உண்டு. யாருக்கு? 119 சங்கீதம், 165 வசனம். 119 சங்கீதம், 165 வசனத்தை பாருங்க. படிங்க. ஆமாம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கொஞ்சம் சமாதானம் பரலோகத்துக்கு போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட சமாதானம் கொடுக்கிறார்? மிகுந்த சமாதானம் கொடுக்க. அவங்களுக்கு இடரல கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், வேதத்தை நல்லா நேசிக்கணும். நேசித்து வாசித்தா தூக்கம் வராது. வேதத்தை நல்லா நேசித்து நல்லா வாசித்தீங்கன்னா தூக்கம் வராது. நல்லா தியானிக்கணும், அதை கை கொள்ளணும். நிச்சயமாக அது நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். ஆமாம். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானம். ஏசாயா 26:3, இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், அவர் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற சமாதானம். ஏசாயா 26:3 படிங்க. ஆமாம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு. கர்த்தர் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஆமாம், பூரண சமாதானம். அல்லேலூயா. இதைத்தான் மனுஷன் தேடிக்கிட்டு இருக்கிறான், இதைத்தான் மனுஷன் தேடிக்கொண்டு இருக்கான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த சமாதானத்தை, மிகுந்த சமாதானம். அதுக்கப்புறம் எப்படி சமாதானத்தை கொடுக்கிறார்? மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். அப்புறம் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நதியை போல சமாதானம். ஏசாயா 48:18, ஏசாயா 48:18 படிங்க. உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நதி என்ன பண்ணும்? நிற்காது. நதி என்ன பண்ணும்? ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா அதான் ஆண்டவர் சொன்ன, விசுவாசிக்கின்ற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது போகும்போது உனக்குள்ளே இருக்க அந்த சமாதானம் மற்றவங்களுக்கும் கொடுக்கும். அந்த சமாதானம் அல்லேலூயா. நதி, உன் சமாதானம் நதியை போல ஓடும். நிறைய பேருக்கு உன் மூலமாக சமாதானம் வரும். நீ ஒரு சமாதானம் பண்ணுற ஆளாக இருப்ப, கோல் முட்டுற ஆளாக இருக்க மாட்டேன், போட்டு கொடுக்குற ஆளாக இருக்க மாட்டேன். எப்படி இருப்ப? நீ எங்கே போனாலும் ஒரு சமாதானம் பண்ணுற ஆளாக இருக்கும். ஏன்னா உனக்குள்ளே இருந்த சமாதானம் நதியை போல ஓடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு மாத்திரம் இல்லை, இந்த சமாதானம் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும். ஏசாயா 54:13, ஏசாயா 54:13. ஆமாம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருதான். கர்த்தருடைய வார்த்தை எந்தெந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீங்களோ அந்த பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. ஆமென். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம். யோவான் 14:16,
27வது வசனம், யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை. உலகம் எப்படி கொடுக்கும்? எல்லாம் நிம்மதியா இருந்தா ஒரு சமாதானம் இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாம் டென்ஷனா இருந்தா, ஆமென், எல்லாம் குழப்பமா இருந்தா சமாதானம் இருக்குமா? ஆனா ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், ஆமென், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சமாதானம் இருக்கும். நமக்குள்ள என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆமென். அது ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். உலகம் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, பிலிப்பியர் 4:7 பாருங்க. பிலிப்பியர் 4:7, பிலிப்பியர் 4:7. அதுக்கு முந்தின வசனம் 6 படிங்க. ஆமா, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது ஆமாம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அதான் தேவன் கொடுக்கிற சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். ஆமென். இந்த சமாதானத்தை கர்த்தர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்தார். ஏசாயா 53:5 பாருங்கள். ஏசாயா 53:5 படிங்க. ஏசாயா 53:5, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை அவர் மேல் வந்தது. ஆமா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை அவர் மேல் வந்தது. அந்த தண்டனை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்காக அந்த தண்டனை ஆக்கினையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். சிலுவையில் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் வந்தது. ஆமென். ஆமாம், இன்னொரு வசனத்தையும் பாருங்கள். கொலோசியர் 1:20, கொலோசியர் 1:20 படிங்க. கொலோசியர் 1:20, இந்த மேலே பாருங்க. ஆமாம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. சிலுவையில் நம்முடைய அக்கினைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால நமக்கு என்ன பண்ணார்? சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணணும்? சங்கீதம் 34:14, சங்கீதம் 34:14 படிங்க. தீமையை விட்டு விலகி
நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு. சமாதான காரணர் இயேசு, அல்லேலூயா. சமாதான பிரபு இயேசு, அல்லேலூயா. ஆமென். அவர் சமாதான பிரபு. ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து தேடு. சமாதானத்தை, சமாதானம் இல்லாமல் நீ வாழவே கூடாது, இருக்கவே கூடாது. இது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கீங்கன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கும் பாஸ்டர்னு சொல்லவே கூடாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும், நான் சமாதானமாக தான் இருக்கேன் பாஸ்டர், அல்லேலூயா. எனக்கு நிம்மதி இருக்குது. கர்த்தர் என்னை சமாதானமாக தான் வச்சிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சமாதானம் இருக்குது. அது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அல்லேலூயா. அதனால் இந்த சமாதானத்தை என்ன பண்ணுமா, தேடி அதை தொடர்ந்து போய் பிடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொலோசியர் 3:15, கொலோசியர் 3:15 படிங்க. ஆமாம், தேவ சமாதானம் என்னது, உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கீங்க. தேவ சமாதானம் நம்மளை ஆளணும். அல்லேலூயா. இருதயத்தை ஆளணும். ரோமர் 8:6 பார்த்தோம்னா, ரோமர் 8:6 பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆகவே மாம்ச சிந்தையில் நம்ம நடந்தோம்னா அது மரணத்துக்கு நேரம் தான் நம்ம கொண்டு போவோம், ஆவிக்குரிய மரணம். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆகவே ஆவியின் சிந்தையோடு கூட நாம் நடக்கிறவளாய் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5:9, மத்தேயு 5:9 படிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணுறவங்க தேவனுடைய புத்திரர். முதல்ல நீங்கள் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளணும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடங்களில் சமாதானம் பண்ணணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் ஆண்டு கொண்டுச்சுன்னா நீங்கள் எல்லா இடங்களும் என்ன பண்ணுவீங்க, சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகருக்கு சமாதானம் இல்லாத இடங்களில் உங்களால் சமாதானம் உண்டாக்க முடியும்னா நீங்கள் போய் என்ன பண்ணணும், சமாதானம் பண்ணணும். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். சமாதானம் பண்ணணும். ஆமென். ஆமாம். ரோமர் 16:20 படிங்க. ஆமா, சமாதானத்தின் தேவன்
சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் தான் சமாதானத்தை கொலைக்கிறவன், சமாதானத்தை கொலைக்கிறவன் சாத்தான். ஆகவே சமாதானத்தின் தேவன் என்ன பண்ண போறாரு, சீக்கிரமா சாத்தானை உங்கள் கால்களின் கீழே, அவர் காலில் இல்லை, அவர் நசுக்கிட்டார். அவர் எப்போ நசுக்கிட்டார், சிலுவையில் அவர் நசுக்கிட்டார், அவர் தலையை நசுக்கிட்டார். அவர் சொன்னார்ல, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை மிதிப்பார். ஆகவே அவர் நசுக்கிட்டார் தலையை, சாத்தானுடைய தலையை. இப்போ நம்ம கால் கீழே கொண்டாந்து என்ன பண்ணுவார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், மொத்தத்தையும் நசுக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு வெற்றி முழு விடுதலையோடு காணப்படும். ரெண்டு கொரிந்தியர் 13:11 ரெண்டு கொரிந்தியர் 13:11 ஆமா சகோதரரே, கடைசியாக சொல்ற அட்வைஸ் கொரிந்து சபைக்கு, சந்தோஷமா இருங்க, நல்ல உங்க வாழ்க்கையை சீர்படுத்துங்க, அப்புறம் ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையா இருங்க, சமாதானமா இருங்க. ஆமென். இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய அறிகுறி. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் கூட இருப்பார். உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. சமாதானமாக இருங்க, சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பூட்டின அறைக்குள்ளே போய் முதல்ல என்ன சொன்னார், உங்களுக்கு மனுஷனுக்கு தேவையானது சமாதானம். அல்லேலூயா. இந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த சமாதானத்தில் நாம் இன்னும் அதிகமாக வளரணும், இன்னும் அதிகமாக என்ன பண்ணணும், முன்னேறணும். அல்லேலூயா. சமாதானம் நம்மளை வாழ்க்கையில் ஆளுக செய்யணும், நதியை போல் ஓடணும், அது மற்றவங்களுக்கும் சமாதானத்தை கொண்டு வரதாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கு. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் இந்த உலகத்திலேயே சமாதானத்தை பூர்ணமாய் பெற்று அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த சமாதானத்தில் நான் எப்போதும் நிறைஞ்சிருக்கணும், இந்த சமாதான கேடு எனக்கு வரவே கூடாது, நான் சமாதானத்தினால் நிறைந்து எப்பொழுதும் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக சமாதானத்தை கொண்டு வருகிறனா இருக்க எனக்கு கிருபை தாரும். ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், எல்லோரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவர், நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, இது பூரணமாக எனக்குள்ளே நிரம்பி வழியணும். அன்னை என்னிலிருந்து ஆண்டவரை புறப்பட்டு ஓடணும், அநேகர் என் மூலமாக சமாதானம் பெறணும். அல்லேலூயா. உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு இந்த சமாதான குலைச்சல் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவனாய் நான் மாறணும், எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும், சமாதானம் பண்றவனா என்ன மாத்துங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரப கப ரப 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 ரப
அமேன். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில சமாதானம் ஆளுகை செய்யட்டும், சமாதானம் ஆளுகை செய்யட்டும். சமாதானத்தினால் நிரம்பி ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நான் காணப்பட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா உம்முடைய கரம் என்னை வழி நடத்தட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை மூடிக்கொள்ளும், உம்முடைய சமாதானம் என்னை ஆளுகை செய்யட்டும்.